ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் 2023 ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசம் ராசியில் ராகு, இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாய், ஆறாம் இடமான கன்னி ராசியில் சந்திர பகவான், ஏழாம் இடமான துலாம் ராசியில் கேது, ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் புதன், பத்தாம் இடமான மகரத்தில் சனி மற்றும் சூரியன், பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் கும்பத்தில் சுக்கிரன், பனிரெண்டாம் இடமான பிரயஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்தில் இருந்து மீனம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதேபோல் 21ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். வரும் பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது. இந்த மாதம் சில ராசிகள் லட்சுமி தேவியின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். இவர்கள் கஜானா நிரம்பிவிடும். புதிய மாதம் அனைவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் சில சொந்தங்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்களை புரிந்து கொள்வது என்பது சற்று சிரமம். இருப்பினும் இவர்களுக்கு பிடித்தவர்களிடம் இவர்கள் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். எனவே கலைத்துறையில் வெற்றி பெறுவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இவர்கள் எதிலும் நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். மற்றவர்களுக்கு அடிபணிந்து செல்லும் குணம் இவர்களிடம் குறைவாகவே இருக்கும். நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவார்கள். எந்த ஒரு செயலையும் மிகவும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். இவர்கள் எதையும் கணக்கு போட்டே செலவு செய்வார்கள். இந்த மாதம் உங்களின் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்கவும் முடியும். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்து பங்கு சந்தையில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். நிதி ரீதியாக பார்த்தால் இந்த மாதம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களுக்கு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் நீங்கள் பட்ஜெட்டை தயாரித்து புத்திசாலித்தனமாக பணத்தை செலவழிக்க வேண்டும். உங்களின் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை ஆன்மீக பணிகளுக்காகவும் கொடுக்கலாம். ஷேர் மார்க்கெட் மற்றும் பங்குச் சந்தையுடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் திடீரென்று நல்ல லாபத்தை பெறலாம். இந்த மாதம் சொத்துக்களில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உண்மையில் கர்ம பலன் தரும் சனி இம்மாதம் 24ஆம் தேதி வரை அஸ்தமிக்க போகிறார். சனி அமைவதும் சில சமயங்களில் சுபமாக அமையும். இதனால் சில ராசிக்காரர்கள் நல்ல பலனை பெறலாம். அத்தகைய சூழ்நிலையில் பிப்ரவரியில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக நீண்ட நாட்களாக இருந்த காத்திருப்பு நீங்கும். பணியிடத்தில் அதிகாரிகளுடன் உறவு வலுவாக இருக்கும். இதனுடன் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலைக்கான பரிசும் கிடைக்கும். பொருளாதார வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்கும். அது மட்டுமின்றி பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகம். வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு வேலையிலும் ஆதரவை பெறுவார். இது தவிர பயணங்களால் பண ஆதாயமும் உண்டு. பழைய கடனில் இருந்து விடுபடலாம். வியாபாரத்திலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். கடகராசி அன்பர்களுக்கு 4வது ராசி மற்றும் கடகராசியின் அதிபதி சந்திரன். இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள். அவர்கள் உயர்வாக சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். அவர்கள் பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். இயற்கையை பற்றி பேசும் இந்த ஜாதகக்காரர் சுதந்திரமாக சிந்திக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சராசரியாக பலன் தரும். மாதத்தின் முதல் பகுதியை பற்றி பேசுகையில் நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் 9ஆம் வீட்டில் குருவின் நிலை உங்களுக்கு அதிர்ஷ்ட
விசுவாசத்தை நிரூபிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் கவனம் ஆன்மீகத்தில் அதிகமாக இருக்கும். மாதத்தின் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். ஆனால் வயிறு மற்றும் தொண்டை சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருங்கள். எதையும் சாதிக்கும் துணிச்சல் வரும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். வருமா வராதா என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். கனிவான பேச்சால் காரியம் முடிப்பீர்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்து பங்கை கேட்டு வாங்குவீர்கள். பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள். மகள் உங்களை புரிந்து கொள்வாள். மகனுக்கு நல்ல மனப்பெண் அமைவார். அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் புது வேலை கிடைக்கும். வீட்டை கட்டி முடிக்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணம் சேரும். மனைவி வழியில் பிரச்சனைகள் நீங்கும். அத்தியாவசிய செலவுகள் கட்டுக்கலங்காமல் போகும். திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளை வெளியே பகிர வேண்டாம். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். கல்வியாளர்கள் அறிஞர்களின் நட்பு கிடைக்கும். பழைய சிக்கலை பேசி தீர்ப்பீர்கள். குழந்தை இல்லையே என ஏங்கி தவித்த தம்பதியருக்கு அழகான பாரிசு உருவாகும். தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தை கூடி வரும். கைமாற்று கடனை அடைப்பீர்கள். நிலுவையில் இருந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வங்கி கடன் கிடைத்து புது வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசத்தை முடிப்பீர்கள். சேமிக்க தொடங்குவீர்கள். மூத்த சகோதரிக்கு திருமணம் நிச்சயமாகும். புது வேலை கிடைக்கும். அரசு காரியங்கள் விரைந்து முடியும். கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் வரும். திடீர் செலவுகள் வந்து போகும். வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும். குடும்ப பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். அரசாங்க அதிகாரிகள் விஐபிகளுடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும். சித்தர் பீடங்களுக்கு மறவாமல் செல்லுங்கள். அயல்நாட்டு பயணம் தாமதமாகி முடியும். வழக்கில் நிதானம் அவசியம். கர்ப்பிணிகள் கவனமாக இருப்பது நல்லது. முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு பலமுறை படித்து பார்த்து கையெழுத்திடுங்கள். பிள்ளைகளுடன் மனத்தாங்கல் உண்டாகும். அவர்கள் பணியின் பொருட்டு உங்களை பிரிவார்கள். தாய்மாமன் வகையில் செலவுகள் இருக்கும். எதிர்பாராத பணவரவு, திடீர் யோகம், விஐபிக்களின் நட்பு, வாகன அமைப்பு போன்ற சுப பலன்கள் உண்டாகும். மேலும் சிறு சிறு விபத்துக்கள், ஏமாற்றங்கள், வீண் விரயம், இனம் தெரியாத கவலைகள் வந்து செல்லும். கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். திடீர் பயணங்கள் உண்டு. வழக்கால் நெருக்கடிகள் வந்து நீங்கும். இம்மாதத்தில் லாபம் அதிகரிக்கும். சந்தை நிலவரம் அறிந்து கொள்முதல் செய்யுங்கள். தள்ளி போன புது ஒப்பந்தங்கள் தேடி வரும். கண்ணாடி, துணி, ரியல் எஸ்டேட், பெட்ரோல், டீசல் வகைகளால் லாபம் அடைவீர்கள். விலகிச் சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வருவார்கள். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உங்களுக்கு எதிரான அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றலாவார். இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். பிப்ரவரி மாதங்களில் பெரிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும். மொத்தத்தில் இம்மாதம் வளர்ச்சியையும் செல்வாக்கையும் பெற்றுத்தருவதாக அமையும். பரிகாரங்கள். குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வாருங்கள். ஆலய அன்னதானத்துக்கு இயன்ற பங்களிப்பை வழங்குங்கள். தடைகள் நீங்கும். தொட்டதெல்லாம் துளங்கும். சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திரதானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானம் அளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.